வெல்கம் டு ஜேடி ஸ்டடி பார்க். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வரிசையாக கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் பிளான்ட் கிங்டத்தில் இருக்க பிரையோஃபைட்ஸ் பார்க்கலாம். பிரையோஃபைட்ஸ் இதில் இருக்க ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பிரையோஃபைட்ஸோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஆகேக்கு அடுத்து வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் தான் பிரையோஃபைட்ஸ். ஆல்கேக்கு அடுத்து வந்தது தான் நம்ம பிரையோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்கே எப்படி இருக்கும், ஒரு தாலஸான ஆர்கனைசேஷனில் இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் ஆல்கே இருக்கும். இது வந்து மெஜாரிட்டி ஆல்கே வந்து மெஜாரிட்டி வந்து அக்வாட்டிக்கில் தான் இருக்கும். அந்த ஆல்கேலேருந்து டெவலப் ஆனது தான் நமக்கு பிரையோஃபைட்ஸ். இதில் வந்து ஹெட்ரோடைக்கஸ் ஹேபிட்ஸாக டெவலப் ஆகியிருக்கு. ஹெட்ரோடைக்கஸ் ஹேபிட்னால் பிரையோஃபைட் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் தட் இந்த மாதிரி இருக்குன்னா, இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஹேபிட் இருக்கும். அதாவது இங்கே எரக்டும் இருக்கும், ப்ரோஸ்டேட்டும் இருக்கும். எரக்ட்னா என்ன, நிமிர்ந்துட்டு இருக்கிறது. ப்ரோஸ்டேட் அப்படின்னா லேண்டோட ஒட்டி இருக்கிறது. ரெண்டு டைப் ஆஃப் ஹேபிட் இருக்குது இல்லையா, அதனால தான் இதை ஹெட்ரோடைக்கஸ் ஹேபிட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் பேரன்கைமா டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். டைக்கோட்டோமஸ் பிரான்ச்சஸ் இருக்கும். டைக்கோட்டோமஸ் பிரான்ச்சஸ் அப்படின்னா அதோடய பிரான்ச்செல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ பிரான்ச் இப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம இப்படி பிரான்ச் இருக்கும் நமக்கு நார்மலாக. அண்ட் இதுலேயே இன்னொரு பிரான்ச் அப்படியே ஃபார்ம் ஆகியிருக்கும். ரெண்டு ரெண்டாக ஃபார்ம் ஆகியிருக்கிறது. டைனாலே டூ அப்படின்னு தெரியும். ஸோ டைக்கோட்டோமஸ் பிரான்ச்சஸ் வந்து இருக்கும் பிரையோஃபைட்ஸில். இது ஆகிய வந்து எங்கே உட்காராச்சு, பாஸ்டில் லேண்ட்லேயும் உட்காராச்சு வாட்டர்லேயும் இருந்தது. அதனால தான் இது பிரையோஃபைட்ஸும் அதே தான். ஓகேவா, பிரையோஃபைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்மில் இருந்தது. இது ஆர்கேக்கு அடுத்தபடியாக வந்தது. ஓகேவா, ஸோ இதை ஆன்சிஸ்டர் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஆல்கேவை இதோட ஆன்சிஸ்டர் அப்படின்னு நாம் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதில் வந்து சிம்பிள் எம்ப்ரியோஃபைட்ஸ் இருக்குது. எம்ப்ரியோஃபைட்ஸ்னால் என்ன, மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிரையோஃபைட்ஸ் ஆர் சிம்பிளஸ்ட் லேண்ட் இன்ஹாபிட்டிங் கிரிப்டோகேம்ஸ் அண்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு மாய்ஸ்ட். அதாவது கிரிப்டோகேம்ஸ் வந்து இதில் இருக்காது. கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னா பூ பூக்கிற தன்மை வந்து பிரையோஃபைட்ஸில் இருக்காது. அண்ட் இது வந்து ஷேடி ஹேபிட்ஸில், அதாவது நிழலான பகுதியில் இது வந்து பிரையோஃபைட்ஸ் வந்து வளரும். அப்புறம் இதில் வந்து வாஸ்குலர் டிஷ்யூ வந்து இருக்காது. அதனால தான் வாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, சைலமும் ஃப்ளோயமும், அதை தான் வந்து நம்ம வாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். வாஸ்குலர் டிஷ்யூ பிரையோஃபைட்ஸில் இருக்காது. அதனால தான் இதை வந்து நான் வாஸ்குலர் கிரிப்டோகிராம்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா, அண்ட் பிரையோஃபைட்ஸில் இன்னொன்று கேரக்டர் அதுக்கு என்ன பார்த்தோம்னா, லேண்ட்லேயும் வளரும், அதே சமயத்தில் வாட்டர்லேயும் வளரும். ஆம்பிபி, அதனால தான் இது வந்து ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய இது லேண்ட்லேயும் வரையும், நிறைய இது வாட்டர்லேயும் வளரும். ஆனால் ஆர்கேல பார்த்தோம்னா சில இது தான் லேண்டில் வரும். இது வந்து ரெண்டுமே வளர்கிறதுனால இது வந்து ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான் கிங்டம். ஸோ பிரையோஃபைட்ஸ் தான் ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான் கிங்டம். அண்ட் இதில் பார்த்தோம்னா, அதோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாட்டர் வந்து எசென்ஷியலாக இருக்கும். அது வெதர் லேண்டில் இருந்தாலும் சரி, ஆனால் அதில் அதோட ஃபெர்டிலைசேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாட்டர் வந்து நமக்கு எசென்ஷியலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்ட் ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிரையாலஜி யாருன்னு பார்த்தோம்னா, ஷிவ் ராம் கஷ்யப் அப்படிங்கிறவங்க. ஃபஸ்ட்டு பிரையாலஜி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஆல்கேவை பற்றி படிக்கிறது ஆல்காலஜி ஆர் ஃபைக்காலஜின்னு சொன்னோம். அதே மாதிரி பிரையோஃபைட்ஸை பற்றி படிக்கிறது தான் இந்த பிரையாலஜி. ஷிவ் ராம் கஷ்யப் அப்படிங்கிறவங்க தான் பிரையாலஜியோட ஃபாதர். இவங்களோட இயர் பார்த்தோம்னா 1882 to 1934. இவர் வந்து வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்லேயும் பஞ்சாப் லைன்ஸ்லேயும் இருக்க லிவர் வாட்ஸை ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதனாலையும் இவரை சொல்கிறோம். அந்த நிறைய நிறையா ஒரு பிளான்ஸ் வந்து இவர் வந்து பிரையோஃபைட்ஸில் கண்டுபிடிச்சிருக்காரு. பார்த்தோம்னா அச்சினோசொலினியா, சவுச்சியா, செவடியலா அண்ட் ஸ்டீஃபனோ சொலினியா, இந்த மாதிரி நிறைய ஜெனிராவை இவர் வந்து பிரையோஃபைட்ஸில் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ ஹி ரெஃபர்ட் ஹேஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிரையாலஜி அப்படின்னு நம்ம வந்து இவங்கள சொல்கிறோம். அண்ட் பிரையோஃபைட்ஸில் இன்னும் சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. பிரையோஃபைட்ஸில் வந்து கேமட்டோஃபைட் அப்படிங்கிறது இருக்குது. கேமட்டோஃபைட் அப்படின்னா என்ன, கேமெட்னாலே கேமெட்ஸ், ஃபைட்னா பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேமெட்னா என்ன, மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட், ஃபைட்னா பிளான்ட்ஸு. இதில் வந்து ரூட் எது ஸ்டெம் எது அப்படின்னு நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஆல்கே மாதிரியே தான் இருக்குது. ஆல்கேவோட இன்னும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பயோஃபைட்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இது ஒரு தாலஸ் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது அண்ட் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதில் வந்து சில ரூட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும்,
சூட்சமாக ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். இது வந்து ரைசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம பின்னாடி படிப்போம், சொல்கிறேன். இந்த மாதிரி தானே இருக்குது. ஸோ அந்த ரூட் எது, ஸ்டெம் எது, லீஃப் எதுன்னு நம்மளால் எக்ஸாக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அண்ட் ப்ரிமிட்டிவ், மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ப்ரிமிட்டிவ் அண்ட் லேண்ட் வெல்லர்ஸாக இருக்கும். லேண்ட் வெல்லர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா நிலவாசிகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மேக்சிமமாக இது வந்து நிலத்தில் தான் வாழும், சாரி மேக்ஸிமம் சொல்லக்கூடாது, பழமையானது லேண்ட்லேயும் இது வந்து வாழும். சம் ஆஃப் தெம் சிலர் தான் அக்வாட்டிக்லேயும் வரும். அக்வாட்டிக்கில் வாழ்கிறதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது, ரைலியா ரீசியோ கார்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதில் வந்து கேமெட்டோஃபைட் நடக்கிறது வந்து நமக்கு தெளிவாகவே தெரியும். அதாவது தெளிவாகவே தெரியும் கேமெட்டோஃபைட்னா என்ன, ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறது இதில் வந்து நமக்கு தெரியும். அண்ட் இதோட லைஃப் சைக்கிள் எப்படின்னா லாங் லிவ்டாக இருக்கும். தேலைட் ஃபார்ம்டு எதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னா, தேலைட் ஃபார்ம்னா என்ன, இந்த மாதிரி ஒரு தட்டையான வடிவத்தில் லிவர் வாட்ஸ்லேயும் ஹார்ன் வாட்ஸ்லேயும் இந்த ஃபார்ம் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. அண்ட் மாசஸில் பார்த்தோம்னா லீஃப் லைக் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அதாவது டயக்ராம் காமிக்கிறேன், இந்த மாதிரி தான் இந்த மாசஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பிக்சர் ஜூம் பண்ணி தான், ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது மாசஸ்னால் இந்த மாதிரி ஆகி இதை இதெல்லாம் இப்படி குரூப் குரூப்பாக இந்த மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கு. இதெல்லாம் லீஃப் லைக்கு ஸ்டெம் லைக்கு அந்த மாதிரி நம்ம சும்மா சொல்லிக்கிறோம், எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ரைசைட்ஸ் இருக்குது, ரூட்டும் இருக்குது. அண்ட் இதெல்லாம் லீஃப்ஸு, ஓகேவா, இந்த மாதிரி தான் மாசஸுங்கிறது இருக்குது. அண்டு லிவர் வாட்ஸில் பார்த்தோம்னா தாலஸ் க்ரோஸ் ப்ரோஸ்ட்ரேட் ஆன் தி கிரவுண்ட் அண்ட் இஸ் அட்டாச்சட் டு த சப்ஸ்ட்ராட்டம் பை மீன்ஸ் ஆஃப் ரைசைட். அதாவது டயக்ராமில் பார்க்கலாம், அதாவது ஃபஸ்ட்டு தாலஸ் வடிவத்தில் ஒன்று க்ரோவாகியிருக்கு. இது வந்து எதோட அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா ரைசைட்ஸ், அதாவது சின்ன சின்ன ரூட்ஸ் மூலிமா அட்டாச் ஆகிருக்கு. அண்டு அதாவது ப்ரோஸ்ட்ரேட்னா நிலத்தோடு ஒட்டி இருக்கிறது. இது எரெக்டாகவும் ஒரு போர்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, நிமிர்ந்துக்கிட்டும் ஒரு போர்ஷன்ஸ் இருக்குது. இதுதான் வந்து லிவர் வாட்ஸு. இதில் வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ரைசாய்டு வந்து ஃபவுண்டாக இருக்குது. என்னென்ன ரைசாய்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மூத் வால்டு. அந்த ஸ்மூத் வால்டு எப்படி இருக்கலாம் அப்படின்னா பெக்டும் இருக்கலாம், டியூபர்குலேட்டும் இருக்கலாம். பெக்டு அப்படின்னா இந்த மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி இருக்குது இல்லையா, நேராக இல்லை, பெக்டு இந்த மாதிரி இருக்கலாம், இல்லைனா டியூப் ஃபார்ம்லேயும் இருக்கலாம், ஓகேவா. இதில் வந்து இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் ரைசாய்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. இதில் வந்து மல்டி செல்லுலார் ஸ்கேல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மாஸில் பார்த்தோம்னா பிளான் பாடி எரெக்ட் வித் சென்ட்ரல் ஆக்சிஸ், அத்தனை மாசஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி குரூப் குரூப்பாக இருக்குது இல்லையா, இந்த மாதிரி பூ பூ பூன்னு சொல்ல முடியாது, பூ மாதிரி லீஃபில் குரூப் குரூப்பாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி மாஸில் இருக்குது. மல்டி செல்லுலார் ரைசாய்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. அதாவது இப்போ பயோஃபைட்ஸ் இப்போ இருக்குது, இந்த மாதிரி இறக்கட்டும் ஒன்று இருக்குது. இங்கே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்க ரைசாய்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா சின்ன சின்னதாக குட்டியான ரூட்ஸாக ப்ரெசென்ட்டாக இருக்குது. நிறைய ரைசாய்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ என்ன பார்த்தோம், பிரையோஃபைட்ஸோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் என்ன அப்படிங்கிறத பார்த்துடும். அண்ட் ஃபர்தர் வீடியோஸில் பிரையோஃபைட்ஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோட ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.